அடுத்ததாக சிறுநீரக சிறப்பு மருத்துவர் மருத்துவர் வெங்கடேஷ் அவர்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் மேடையில் நான் பேசுவது இதுவே முதன்முறை. ஒரு மருத்துவராக ஒரு சமூகத்தின் முடைநாற்றும் வீசும் சங்கதிகளை பார்க்கும் வாய்ப்புகள் மருத்துவர்களுக்கு அதிகம். இதில் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், சாதாரண உழைக்கும் சமூகத்தை சார்ந்த மனிதர்களில் தொடங்கி பெரும் பணக்காரர்களில் வாய்ப்பு வசதிகள் நிறைந்த மனிதர்கள் தொடங்கி நோய்கள் யாரையும் இனம் பேதம் பார்ப்பதில்லை, மருத்துவர்களை நோக்கி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு சமூகம் பெற்றவர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காமல் போகிறதோ அந்த சமூகம் கரை தேட்டம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். இது ஒரு கான்சர்வேட்டிவ் ஐடியா, அதாவது ரொம்ப பழமைவாதமாக இருக்கும் என்று நினைக்கலாம். நமது பழந்தமிழ் இலக்கியங்களை படித்தாலே தெரியும் பெண்களின் நிலை எத்தகையதாக இருந்தது. இன்று சமூக வலைதளங்களில் ஒரு பெண் தன்னை முன்மையைப்படுத்துவதற்காகவோ அல்லது தனது திறனை வெளிப்படுத்துவதற்காகவோ ஒரு சிறு வீடியோ வெளியிட்டால் அதற்கு பின்னர் வன்மத்துடன் இடப்படும் ஊடகங்கள், அதன் ட்ரோல்ஸ், இவர்களெல்லாம் பார்க்குறப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு பாதையை நோக்கி நம்ம போகிறோங்கிறது நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். இப்போ எங்கள் கூட காலேஜில் படித்த என் சகோதரிகள், மருத்துவ சகோதரிகள் பல பேர் அண்டர் கிராஜுவேஷன் டேஸ்லேருந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கழிவறை, தனி கழிவறை கிடையாது. ஒரு 10 பசங்க போய் யூரின் பாஸ் பண்ணுற அதே யூரின் தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம். அப்போ அதை தொடச்சிட்டு போகிறதா, இல்லை இங்கேருந்து ஹாஸ்டல் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், 24 மணி நேரம் டியூட்டி, 36 மணி நேரம் டியூட்டி, அங்கே ஆஸ்பத்திரியில் வார்டிலே கிடக்கணும். அவங்களுடைய ஒரு நேச்சுரல் கால் வந்ததுன்னா கூட அவங்களால இருக்க முடியாது, அவங்க தொலைதூரம் நடக்கணும். ஏதோ அவங்க மற்ற சகோதரர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிறப்ப 2 பேர் 3 பேரும் அந்த இருட்டில் அவங்க நடந்து போகிறதெல்லாம் அந்த காலம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அடிப்படை வசதிகளில் எது இல்லாட்ட கூட அவங்க ஒரு பெண்ணை வந்து மருத்துவம் படித்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சாத்தியப்படுறதே இல்லை, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் சில பர்டிகுலர் துறைகள், மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை மாதிரி துறைகள், இந்த மாதிரி துறைகள். ஆனால் இப்போ கொலையாக்கப்பட்ட பெண் மருத்துவர் அவங்க வந்து செஸ்ட் மெடிசனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு துறையில், அதுவும் MBBS முடிச்சு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து 6 வருஷம் அதுக்கப்புறமேல்ட்டு உழைச்சி பணம் சேர்த்து அதுக்கப்புறம் கடினமான ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மருத்துவமனையில் போய் டாக்டராக இருக்காங்க, எவ்வளோ பெருங்கனவோடு அந்த பெண் போய் சேர்ந்துருப்பாங்க. 31 வயசு, அவங்க இளைய பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் அ சீனியர் டாக்டர் இன்ஃபேக்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் ஒவ்வொரு 16 நிமிஷமும் நம்ம நாட்டில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலும் அது வேற வேற மாதிரி இருக்கு, பட் ஆனால் இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 50% இருக்கிறாங்க நம்ம சமூகத்தில். வெளியில வந்தாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும், மருத்துவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஸோ இது மாறணும் அப்படின்னா பழந்தமிழர்கள் தன்னுடைய சிந்தனையை வளப்படுத்துறதுக்கு, நம்மளுடைய பழைய சிந்தனைகளை வார்த்தை எடுக்கிறதுக்கு இலக்கியங்களை படிக்க வேண்டியிருக்கு. பழைய இலக்கியங்களை படிக்க வேண்டியிருக்கு. சங்க இலக்கியங்கள் எடுத்துட்டா நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனைகளை நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு. அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை எளிமையாக அடுத்தவர்களுக்கு கடத்துறது இயல்பாக கிடையாது. மருத்துவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய கேப் ஏன் வருதுன்னா இதுதான், சிக்கலான அறிவியலை எளிமைப்படுத்தி சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுக்கான சொற்கள் எங்ககிட்ட இல்லை, இது ஒரு சூழ்நிலை. இது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் எல்லாமே பண்டமயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணும் பண்டமயமாக்கப்படுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு இன்ஃபேக்ட், அதுதான் அதோடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன், லாஜிக்கல் எண்ட். யாராக இருந்தாலும் கடைசியில் அவங்கள வந்து ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க, போகப் பொருளாக தான் பார்க்குறாங்க.
மருத்துவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சில அடிப்படை விஷயங்களை நோக்கி சகோதரிகள்லாம் போராடுறாங்க. அதில் நாங்கள்லாம் அதில் உறுதுணையாக இருக்கோம். என்ன மாதிரியான அடிப்படை விஷயங்களை எதிர்பார்க்குறோம்? ஒன்று வந்து விசாகா கமிட்டி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இருக்கணும். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, விசாகா கமிட்டி இருக்கணும். இந்த விசாகா கமிட்டியில் பெண்கள் முக்கியமாக அதில் இடம் வகிக்கணும். ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுது. இது முதலாண்டு செய்ய வேண்டிய விஷயம். யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் தேவையான ஒரு சென்ட்ரல் லா வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை கேட்டு அதை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருச்சு ஒன்றிய அரசு. அதை பற்றி யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. டாக்டருங்களுக்காக மட்டும் தனியாக வந்து சட்டம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டாக்டருக்காக 75-80% மருத்துவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ஒன்று வார்த்தைகளானாலேயோ இல்லாட்டி ஃபிசிக்கலாகவோ அடியோ ஏதோ ஒரு வகையில் வேலை பார்க்குற இடத்துல என்னை திட்டுறானுங்க, வேலை பார்க்குற இடத்துல நான் அடிக்கிறானுங்க. சரி, இது எதனால் ஏற்படுதுன்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பண்டமயமாக்கப்பட்ட மருத்துவத்தை எதிர்க்கிறதுங்கிறது வேற, அறிவியல் மருத்துவத்தை எதிர்க்கிறதுங்கிறது வேற. இப்போ எல்லாருக்கும் உரிய சிகிச்சையை அறிவியலுடைய அபரிதமான வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கான சாத்தியக்கூறு எப்போ ஏற்படும்? நிறைய மருத்துவமனைகள் வேணும், மருத்துவர்கள் நிறைய வேணும். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க? பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமும் உடைக்கிறாங்க. மருத்துவருக்கு போதிய ஊதியங்கள் கொடுக்கறது இல்லை முதல்ல, ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புறது இல்லை. நிறைய மருத்துவர்கள் பொது மருத்துவமனைகளை தான் வேலை செய்யணும் பிரியப்படுறாங்க, ஆனால் அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறது இல்லை. அது வேர்ல்டு பேங்க்லையும் IMF-லையும் போய் கடன் வாங்கினா அவன் ஸ்ட்ரக்சரல் பாலிசிலாம் சேஞ்ச் பண்ணு, நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணு, தனியார் மயப்படுத்தப்பட்டு பண்ணு, இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக மாற்று, இவங்களுக்கு உரிய ஜாபை கொடுக்கறத கட் பண்ணு. ஜாபை கட் பண்ணால் ஃபஸ்ட்டு யாருக்கு ஜாப் போகும்? மருத்துவர்களில் யாருக்கு முதல்ல ஜாப் தூக்குவாங்க? பெண்களுக்கு தான் போகும் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா விதமான சூழ்நிலையிலுமே நீங்கள் அது வாழ்வாதாரத்தில் பொறுத்து, அவங்கள பயன்படுத்திக்கிறத பொறுத்து, அவங்க உழைப்பை சுரண்டதுலேருந்து பொறுத்து, ஆன் டாப் ஆஃப் இட் அவங்கள வன்மமாக கொலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். மருத்துவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையான, பொதுமக்களுக்கும் இடையான உரையாடல்களை மேலும் மேலும் நாம் தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டுங்கிறது என்னுடைய மருத்துவ சகோதர சகோதரிகளுக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். சிக்கலான அறிவியலை தயவு செய்து எளிமைப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். கடினமான சொற்கள் இப்போ ஏதோ ஒன்று, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு, நான் ஒரு கிட்னி டாக்டர், ஐயா உங்களுக்கு சிறுநீரகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். அவர் என்கிட்ட ஒரு எல்லாம் பேசி எல்லாம் கேட்டுக்கிட்டார். எல்லாம் படித்து முடிச்சு, உங்கள் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குங்க, சிறுநீரகத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கன்னு எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் எழுந்திரிச்சு போகிறப்ப, அப்பா எனக்கு கிட்னியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்டுட்டு போகிறார். இப்போ சிறுநீரகங்கிற வார்த்தைக்கும் கிட்னிக்குன்ற வார்த்தைக்கும் தொடர்பற்றதாக இருக்கு இல்லையா? அப்போ தாய்மொழி எங்கே போச்சு? தாய்மொழி கல்வி இல்லை, தாய்மொழி வழி கல்வி இல்லை மருத்துவத்தில். அதையும் நம்ம அதை ஒரு எம்பசைஸாக பண்ணணும். இந்த மேடையில் இதை பற்றி பல தரப்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு என்றைக்காவது ஒரு நாள் அரிதாக கிடைக்குங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறத நான் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இது மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த ஒரு டாக்டரை அடித்து அவங்கள வன்புணர்வு செய்து கொலை செஞ்ச காரியத்தை இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஆனால் அவர் டாக்டருங்கிற பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் எத்தனை பெண்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு தலித் சமூகங்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், உடைக்கப்பட்ட மனிதர்கள், ஆஸ்ட்ரசைஸ்ட் அண்ட் அபர்தீட் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதில் எத்தனை பெண்களை வந்து இந்த மாதிரிலாம் சூறையாடுறாங்க? யாருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது? ஒரு ஹாஸ்பிட்டல் அடித்து உடச்சிட்டு போயிட்டாங்கன்னா 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க FIR ஃபைல் பண்ணோன்னா போலீஸ்கார கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுறாங்க வந்து அங்கே. உனக்கும் பிரச்சனை வேணாம், எனக்கும் பிரச்சனை வேணாம், வேலையை முடிச்சுட்டு நீ அது FIR போடாதானே. இது சுப்ரீம் கோர்ட்டை வந்து 1000 தடவை வந்து ஜேக்கப் தாமஸுடைய ரிவ்யூஸ்லேருந்து பல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படலை இந்த நாட்டில். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. சட்டம் சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், நியாயங்கிறது வேற, நியாய தர்மங்கிறது வேற. இப்போ இந்த இப்போ பெண்களுக்கான நியாயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம சகோதரிகள் மேலும் மேலும் பேசணும். நான் சகோதரி இளவஞ்சியிட நான் கேட்டுக்கிறது இதுதான், நீங்கள் நிறைய பேசணும். அப்ரஸ்ட் மஸ்ட் ஸ்பீக், தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய காணொலிகளை வெளியிடுங்க, தலைப்புகளை போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு முடிஞ்ச அட்வைஸை நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களை முன்னாடி நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனிவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் இன்றைக்கி சேர்ந்து
சரி மருத்துவர் தானே, யாரோ பிரச்சனை தானே, நமக்கு என்ன அது படிச்சு ஏதோ மேல இருப்பாங்க, மேட்டுமை கூடியோ மேல உள்ள சார்ந்தவங்க தானே, அவங்களுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டது தவறுங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு நம்மளாம் ஒண்ணு கூடி இருக்கோம். இதே மாதிரி எண்ணம் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் நடக்கக்கூடப்ப இதே மாதிரி ஒரு பெருங்குழல் நான் நாம் தமிழர்கிட்டருந்து எதிர்பார்க்கிறேன். அது சாத்தியப்படும். உறக்க பேசினால் மட்டுமே காரியங்கள் நடக்காது, ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலையும் நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக இந்திய முழுவதற்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த